الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين عزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إن الله لا يؤيد هذا الدين بالرجل الفاجر صدق رسول الله صلى الله عليه وسلم سروا بولم بغلشيهم இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈவேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளிடுகின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையை இரண்டு பகுதிகளாக அல்லாஹ் தஆலா பிரித்து வைத்திருக்கின்றான். அதிலே ஒரு பகுதியை உழைப்பதற்கும் அடுத்த பகுதியை அனுபவிப்பதற்குமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். உலக வாழ்க்கை உழைப்புக்குரிய காலம், நல்லதை கெட்டதை செய்யக்கூடிய காலம், யாருக்கு எதை விருப்பமோ அதை செய்து கொள்ளலாம். ஆனால் அல் குர்ஆனின் மூலம் அல் ஹதீஸின் மூலம் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்வதன் மூலம் லாபம், எதை செய்வதன் மூலம் நஷ்டம், உலகத்துடைய லாப நஷ்டங்கள், ஆகலத்துடைய லாப நஷ்டங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக விரிவாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தஆலா படைத்து அந்த மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் ஒரு உதிப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இது நல்லது கெட்டது என்று புரியக்கூடிய விளக்கத்தை ஆற்றலை அல்லாஹ் தஆலா ஒரு சக்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கொடுத்திருக்கின்றான். அதைத்தான் குர்ஆனிலே அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன் வஹதைனாஹு நஜ்தைன். மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் மனிதன் அவனுக்கு நாங்கள் இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா, அதே போன்று ஒரு சாணன் வசபத்தை ஒரு நாக்கையின் இரண்டு உதடுகளையும் கொடுக்கவில்லையா, வரதெய்னா உள்ளதை நேரான வழி தவறான வழி இதுதான் என்பதை அவனுக்கு காண்பித்து கொடுக்கவில்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றான். சுரத்து ஷம்ஸ்லையும் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உள்ளத்தை பற்றி நஃப்ஸை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் இது நல்லது கெட்டது என்ற உதிப்பு தன்மையை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். தவறு செய்யக்கூடியவர்களுக்கு தவறு என்று தெரியாமல் இல்லை, அவர்களுக்கு தவறு என்று தெரியும். அவர்களுடைய உள்ளம் சொல்கிறது நீ தவறை செய்ய போகின்றாய், அதனால தான் தவறு செய்யக்கூடியவர்கள் ஒழித்து மறைத்து அவர்கள் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியேற்றக்கூடிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில மனிதனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அக்கறை கொடுத்திருக்கின்றார், நல்லதை கெட்டதை பிரித்தறியக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். அதே போன்று உறுப்புகளில் சக்தியை கொடுத்திருக்கின்றார். அதாவது கஸ்பி என்று சொல்லக்கூடிய உறுப்புகளால் மனிதன் எதை உள்ளத்தாலே உணர்கிறானோ
எதை மனிதன் புத்தியாலே நல்லது கெட்டது என்று விளங்கிக் கொள்கிறானோ அதை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் உறுப்புகள சக்தியை கொடுத்திருக்கின்றார். அதே போன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் இஃப்தியாரி என்று சொல்லக்கூடிய நல்லதை கெட்டதை அவனவனுடைய இஷ்டப்படி அவனவனுடைய சாய்ஸ் படி அவனவனுடைய விருப்பப்படி தெரிவு செய்வதற்குள்ள தன் விருப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அவர் விரும்பினால் நல்ல வழியிலே போகலாம், அவர் விரும்பினால் மாற்றமான வழியிலே போகலாம். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், இந்த வழிகளுக்கு இன்ன ஹதைனாவுத்தவி நாங்கள் வழியை காட்டிக் கொடுத்திருக்கின்றோம். இம்மா ஷாக்கிரா வைமா கபூரா, விரும்பினால் அவன் நன்றி உள்ள ஒரு நல்லடியானாக வாழலாம், அல்லது அவன் விரும்பினால் நன்றி கெட்ட ஒரு காபிராகவும் வாழலாம். அவனுடைய விருப்பம் கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, அதையும் குர்ஆனிலே இன் அஹ்ஸன்தும் அஹ்ஸன்தும் லிஅன்ஃபுஸிக்கும் வஇன் அஸாஅதும் ஃபலஹா, நல்லதை நீங்கள் செய்தால் உங்களுக்கே நல்லதை செய்து கொள்கின்றீர்கள், மாற்றமான காரியங்களை செய்தால் அதனுடைய விளைவுகள் அதனுடைய நஷ்டங்களும் உங்களுக்கே தான். மன் அமில ஃபாலிஹன் வமன் அஸாஅ ஃபஅலைஹா, யார் நல்லதை செய்கின்றார்களோ அதனுடைய பிரயோஜனம் அதனுடைய லாபம் அது அவர்களுக்கு தான். அதே போன்று மாற்றமானவைகளை யார் செய்கின்றார்களோ அதனுடைய நஷ்டம் அழிவு நாசம் செய்யக்கூடியவர்களுக்கு தான். இப்படி ரொம்ப தெளிவாக விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அடுத்த அல்லாஹ்வுடைய அமைப்பு என்னவென்றால் மனிதன் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்குள்ள பிரயோஜனங்களை அதனுடைய அதுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை அல்லாஹ் உடனடியாக கொடுப்பதும் இல்லை. அதே போன்று மனிதன் செய்யக்கூடிய குற்றங்கள் தவறுகள் பாவங்கள் அதற்குள்ள தண்டனைகளை உடனடியாக அல்லாஹ்வுக்கு கொடுப்பதும் இல்லை. அப்படி ஒரு ஏற்பாட்டையும் அல்லாஹ் செய்து வைத்திருக்கின்றார். அதை குர்ஆனில் சொல்லும் பொழுது மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்குரிய தண்டனையை அப்பப்ப அந்தந்த நேரத்திலே நாங்கள் கொடுத்தால் இந்த மண்ணுக்கு மேலே எந்த ஒரு மிருகமும் மிஞ்சி நிற்காது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். மனிதன் செய்யக்கூடிய குற்றங்கள் பாவங்கள் அநியாயங்கள் இதற்குள்ள தண்டனைகளை நாங்கள் உடனடியாக கொடுத்தால் அதற்குள்ள தண்டனை உடனடியாக அல்லாஹ்வுக்கு கொடுத்தால் அந்த குற்றங்களை வைத்து உடனடியாக அல்லாஹ்வுகளை பிடித்தால் இந்த மண்ணுக்கு மேல எந்த ஒரு மிருகமும் இருக்காது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றார். அதை சொல்லிவிட்டு இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஏற்பாடு எங்களுடைய அமைப்பு நாங்கள் அவர்களுக்கு தவணை கொடுத்திருக்கின்றோம், அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றோம், அவர்களுக்கு மௌத்து வரைக்கும் ஒரு சான்ஸை கொடுத்திருக்கின்றோம். அந்த மௌத்துடைய நேரம் வந்துவிட்டால் மௌத்துடைய நேரம் வந்துவிட்டால் கொஞ்ச நேரம் முற்படுத்தவோ பிற்படுத்தவோ மாட்டோம், உரிய நேரத்திலே நாங்கள் மௌத்தாக்கி விடுவோம். ஒரு மனிதனுடைய மௌத்துடைய நேரம் வந்துவிட்டால் கொஞ்ச நேரமும் அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில எங்களுக்கு தேவையான முழு ஏற்பாடுகளையும் செய்து அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஒரு சிறிய குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கின்றார். இந்த வாழ்க்கை அல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நாங்கள் நீங்க இந்த உலகத்தை வாழ போறது இல்லை, நூத்து கணக்கான வருஷங்கள் வாழ போறதும் இல்லை. இன்றைக்கு பொதுவாக மௌத்தாகக்கூடிய அந்த எண்ணிக்கை எடுத்து பார்த்தா அதுல 50 வயசுக்கு குறைந்தவர்கள் தான் அதிகமாக மௌத்தாகி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள். மேலான கல்வி 50 தாண்டவே பெரிய பாடா இருக்குது. அப்படியா கொண்டு ஒரு காலத்துக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை ஆகரத்திலே வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லை மேலான சோழர்களே. ஏனென்றா அந்த வாழ்க்கை அங்கு ஒரு நாளே 1000 வருஷம் என்று சொல்றார். ஒரு நாள் நீங்க கணக்கிடக்கூடிய 1000 வருடம் என்று சொல்ற, இங்க 24 மனுஷியான ஒரு நாள் என்றா அங்க 1000 வருஷம் தான் ஒரு நாள், அங்க 500 வருஷம் தான் அரைநாள். ஹதீஸ் நம்ம தெளிவாக கையாள ஹதீஸ் சொல்ல வந்திருக்கு. அவ என்ன வாழ்க்கை மேலான சகோதரர்களே,
ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திலே சுருக்கமான கால வாழ்க்கையை, இந்த உலகத்திலே அற்பத்தை, இந்த உலகத்திலே சொற்பத்தை ரொம்ப தெளிவாக உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தினாங்க. வத்துனியாவில் ஆகிறா இல்லா மித்லுனா யஜ்அலு அஹதுக்கும் முஸ்பாஹு ஃபில் யம் ஃபல்யன்ஸுர் பிமா யர்ஜிஅ ரவாஹு முஸ்லிம். உங்கள்ல ஒருவர் அவருடைய விரலை கடலிலே விட்டு வெளியே எடுத்து பார்க்கட்டும், அவருடைய கடலிலே எவ்வளவு தண்ணீர் பட்டிருக்கிறது. அந்த கடல்ல இருக்கக்கூடிய தண்ணீருக்கு முன்னால விரல்ல பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் எவ்வளவு எங்க ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ளத்தையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஆகலத்துடைய வாழ்க்கைக்கு முன்னால உலகத்துடைய வாழ்க்கை அந்த கடல் தண்ணிக்கு முன்னால விரல்லப்பட்ட தண்ணீரை போல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ்வளவு சுருக்கமான கால வாழ்க்கை தான் மேலானவர்களே. ஒரு நாள் ஒரு பகுதி அரணாலாயிருக்கும் காணாலாக இருக்கும். நீ இந்த விஷயத்தை இதனுடைய தெளிவு போய் நான் வழக்குமாறு கிட்ட கேட்டுப்பார் என்ன ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்களாம். பதிவு செய்து வைத்திருக்கக்கூடியவர்கள் மறக்குமார்கள். ரகை வசீத் என்று சொல்லக்கூடிய மறக்குமார்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஒவ்வொருவருடனும். அவர்களுடைய வேலையே எழுதுகிற வேலை தான். கிராமன் காசி மீன அந்த தங்கையான மறக்குமார்கள் அவங்க நீங்க செய்யக்கூடியத விளங்கியிருக்கிறாங்க, எழுதி கொண்டே இருக்கிறாங்க. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த ரகீப் அசீப் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்குமார்கள் பதிவு செய்யாமல் இல்லை, எழுதிக்கொண்டே இருக்கின்றார்கள். எனவே என்னோட முழு நாங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தோம், நாங்க என்னத்தை செஞ்சோம் என்ற விளக்கம் முழுக்க முழுக்க மலக்குமாருக்கு தெரிவிக்கிறது. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களா என்று ஒவ்வொரு மனிதனும் சொல்லுவார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப நாங்க அந்த வாழ்க்கையை சந்திப்போம்? அதுதான் வாழ்க்கை. இது வாழ்க்கையா இது? இது ஒரு ஏமாற்றம், இது ஒரு கேலி கூத்து என்று சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றேன் சொல்லக்கூடிய நேரத்தில் உலகத்துடைய வாழ்க்கை இது ஒரு மதா அல்-குரூர், ஏமாற்றக்கூடிய ஒரு சாமானியர்கள் சொல்றார். மதா என்று சொல்றது அரபுல பொறுமதி இல்லாத ஒரு சாமானிக்கு, ஏமாற்றக்கூடிய பொறுமதியற்ற ஒரு சாமான் தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. வாழ்க்கை இது ஒரு கேலி கூத்தை சொல்லுகிறது என்றும் இல்லை என்று சொல்றான். இது யாராவது சொன்னா நாங்க யோசிக்கணும் சொல்லுவோம். ஆனா சொன்னது யாரெல்லாம் படைத்தவன், எவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த அத்தனையும் இருக்கிறோம் நாங்க, நீங்க இந்த வானங்கள் பூமிகள் இந்த அத்தனை படைப்பினங்களை எவன் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறானோ, எவனுடைய கட்டுப்பாட்டுகளை இதெல்லாம் வைத்திருக்கின்றானோ அவன் சொல்றான். நீங்க எந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ இந்த உலக வாழ்க்கை இது ஒரு கேள்வி கூத்தி, இது ஒரு வீண் விளையாட்டு, இது ஒரு ஏமாற்றம் என்று சொல்றான். என்றான் ஏமாற்றக்கூடிய ஒரு சாமானி. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுக்கு ஆள எங்களுக்கு தேவையான அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் எங்களை ஆக்கினான், எங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை தந்தான், அதிகமாக இங்க இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு பிறப்பிலே இஸ்லாத்தை தந்தான். இன்னும் சில பாக்கியசாலிகளுக்கு அவங்க எங்களை விட சிறந்தவங்க என்று நாங்க சொல்லணும். அவங்க ஏதோ அந்நிய தாய் தந்தைகளுடைய வேறு அமைப்பில் உள்ள தாய் தந்தைகளுடைய வயிற்றில் பிறந்து வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ் எடப்பட்ட காலத்துல அவங்களுக்கு இதாயத்தை கொடுத்து இந்த இஸ்லாத்தை நசீபாக்கி அவங்க இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறாங்க. பெரிய பாக்கியசாலிகள் எல்லாருமே வந்தவங்க தான். இன்னைக்கு பொதுவாக இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்களை மக்கள் கொஞ்சம் கேவலமா பேசுறது, அவங்களை கொஞ்சம்
அரவணைக்கிற அமைப்புகள் குறைவு, அவளை சேர்த்துக் கொள்வது இல்லை, அவளுக்கு திருமணங்கள் செய்து கொடுக்க தயார் இல்லை. இப்படி ஒரு அமைப்பு எங்களை நாட்டில் குறிப்பாக இருக்கு. அவர் வந்தவர், நாங்களே வந்தவங்க தான். எங்களோட பரம்பரையை எடுத்து பார்த்தா ஒரு மூணு நாலு தலைமுறைக்கு மேல முன்னால் உள்ளவங்களை பார்த்தா, பெற்றோர்கள் வாப்பமாக எடுத்து பார்த்தா, ஒன்று தந்தையாக இருப்பார் அல்லது ஒரு அப்புகாமியாக இருப்பார். அல்லது நாங்க சகாபாக்கின்ற பரம்பரையில் உள்ளவங்க என்று யாராவது சொல்லக்கூடியவங்க இருப்போம் என்றால், நாங்க சொல்றோம் அவர்களும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். சகாபாக்கள் கலிமா சொல்லி வந்தவங்க. ஒருவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாருண்டா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளத்துக்கு முன்னால செஞ்ச அவ்வளவு பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடறாங்க. அல் இஸ்லாமிய ஹிஜ்ரத் மாக்கான பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும். அதே போல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமா ஹஜ்ஜி மனிதனுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடும். அதே போல சொன்னாங்க, மூணாவதாக ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அல்லாஹ் அவ்வளவு பாவங்களையும் மன்னிச்சு கொள்றான். இந்த மூணு விஷயத்தையும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார் என்றால் அவர் எங்களை விட சுத்தமா இருக்கிறார். என்னைக்கு வந்தாரோ அன்றையிலிருந்து தான் அவருடைய நன்மை தீமைகள் புதிதாக எழுதப்பட போகுது. எப்படி ஹஜ்ஜ முடிச்சுட்டு ஹஜ்ஜுடைய தவா ஹஜ்ஜுடைய தாய ஹஜ்ஜுடைய தாய செஞ்சு முடிக்கிறதோட ஒரு மலைக்கு வந்து முதுகுல தட்டி சொல்றார், உங்களுக்கு நீங்கள் புதிதாக உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிங்க, புதிதாக உங்களோட நன்மை தீமைகள் பதிவு செய்யப்பட போகுது என்று அந்த மலைக்கு சொல்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த ஹஜ் முடிகிறதோட அதுக்கு பின்னால அவர் ஆரம்பிக்கிறார் அவர்கள் வாழ்க்கையை திரும்பவும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலாளர் சகோதரர்களே, அதே போல ஒருவர் உத்தாசத்தை ஏற்றுக்கொண்டாலும் அந்த அந்தத்தை அடைந்து கொள்றார். எனவே அரவணைக்கப்பட வேண்டியவங்க, ஆதரிக்கப்பட வேண்டியவங்க, சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டியவங்க, அவங்களை ஒதுக்கிறது வெறுக்கிறது இது பெரிய ஒரு குற்றம் மேலாண் சகோதரர்களே. அந்த தவறுகள், சில தவறுகள் எங்களை அறியாமலே நடந்து கொண்டிருக்குது. எங்களோட வாழ்க்கையில எங்களோட பழக்கத்தில் இருக்குது சில பலவீனங்கள், அதுகளை உணர்ந்து அதிலிருந்து நாங்கள் தகுந்து கொள்வோம். எனவே நான் சொல்லிக் கொண்டு வந்த விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இந்த தீன, இந்த ஈமான், இந்த இஸ்லாத்தை, இந்த கலிமாவை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்தார். இந்த தீன்ல எல்லா விஷயங்களும் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே அந்த அடிப்படையில நாங்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில அவர் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு முயற்சியும் எப்படி எந்த அறிவு ஆற்றல்கள் திறமைகளை நாங்கள் உலகத்திலே முன்னேற்றத்துக்காக பாவிக்கிறோமோ, உலகத்துல பஜார்ல சாமான் வாங்கக்கூடிய நேரத்தில் பழுதான சாமான்கள் அறிஞ்ச சாமான்களை வைத்து நாங்கள் வாங்குறது இல்லை. ஒரு டிஷர்ட் வாங்க போறார், ஒரு ஷூ வந்து வாங்க போறார், என்ன ஒரு கடைக்கு கூண்டாச்சு அந்த கடையில அவங்க வச்சிருக்கிறாங்க, விலையை கேட்கிறார், அவர் 1500 ரூபாய் என்றார், இவர் இருந்தாங்க 1500 ரூபாய்னு கொடுத்து வேறாள் இல்ல, 4 கடைக்கு ஏறி இறங்குறார். அதுல உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. நல்ல அலசி ஆராய்ஞ்சி அக்கு வேற ஆணி வேறாக நல்லா தேடி பார்த்து தகுதியானதைத்தான் நாங்க எடுக்க பார்க்கிறோம். அதுவே விலையில எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு முயற்சி செய்யறோம். யாவரைக்கும் வெறுத்திருந்து சில நேரம் அப்படிக்கு நாங்கள் முயற்சி செய்யறோம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, துனியாத விஷயத்துல இந்த அறிவை, இந்த புத்திய, இந்த ஆற்றல்களை நாங்க பாவிக்கிற நாங்க தீண்ட விஷயத்துல மட்டும் சின்ன புள்ள மாதிரி இருக்கிறது பொருத்தமே இல்லை. அதே அறிவு ஆற்றல்கள் திறமைகளை தீனுடைய முன்னேற்றத்துக்காகவும் அல்லாவை அடைவதற்காகவும் உயர்ந்த அன்னத்தை அடைவதற்காக ஒவ்வொருத்தரும் பாதிக்கும். அதனால்தான் கயாமத்துறை நாளில கேட்கப்படக்கூடிய கேள்வியில் ஒரு கேள்விதான், உனக்கு கொடுத்த அறிவை கொண்டு என்றாலும் செயல்பட்டாய். இந்த கேள்விக்கு நானும் நீங்களும் பதில் சொல்லி ஆகும். உனக்கு ஒருத்தருக்கு புத்தியே இல்லை என்றா பிரச்சனையே இல்லை, சொர்க்கத்துக்கு அல்ல அனுப்பிடுவான். அக்தர் அகலுல் ஜன்னத் அல் புலா என்ற ஹதீஸ் ஒன்று வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, சொர்க்கத்துக்கு அதிகமாக போகக்கூடியவர்கள், செல்லக்கூடியவர்கள் புத்தி குறைந்தவர்கள் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புத்தி இருந்தா, புத்தி இல்லைன்னா அவருக்கு நல்லத கெட்டதை பிரிச்சு அறியக்கூடிய ஆற்றலே இல்லை. அதனால அவர் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவார். அந்த அடிப்படையில தான் உனக்கு கொடுத்த அறிவை கொண்டு என்னவர் செயல்பட்டாய். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே,
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெளிவான தீன தந்திருக்கிறான். அல் குர்ஆன் அல் ஹதீஸுடைய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப ஹுத்துபாக்களின் மூலம் இன்னும் பொதுவான அமைப்புல அதுவரை குறிப்பாக எங்களை நாட்டில் நடக்கக்கூடிய அளவு பயான் நான் நினைக்கிறேன் எந்த நாட்டிலேயும் நடக்கவில்லை அறிக்கும் அந்த அளவு மாஷா அல்லாஹ் உழைப்புகள் பரவலாக நடந்து கொண்டது. வீடு வீடா வந்து கதவுகளை தட்டி எங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டாராங்க. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரும் தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்கொள்ள இயலாது. கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலா கேட்பான், யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸி அலம் யஅதிக்கும் ருசுலும் மின்கும் யக்ஸூன அலைக்கும் ஆயாதி வயுன்ஸிரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாஸா. மனிதர்களே, ஜிந்தரே, உங்களிடத்தில் ரசூல்மார்கள் வரவில்லையா? சரித்திரங்களை, சம்பவங்களை, நல்லத கெட்டதை எடுத்து சொல்லவில்லையா? என்னுடைய விஷயங்களை அவர்கள் உங்களுக்கு ஓதி காட்டவில்லையா, எடுத்து சொல்லவில்லையா? இந்த நாள் இந்த கயாமத்துடைய சந்திப்பை பற்றி உங்களுக்கு அவர்கள் எச்சரிக்கை செய்யவில்லையா? அல்ல, பொதுவா கேட்பார், யாரும் மறுக்கலாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். அல்லாவுடைய சட்டம், அல்லாவுடைய அமைப்பு என்ன என்றா, இன்னைக்கு சொல்றாங்களே அவர்கள் சட்டாப் சும்மா செல்லு ஏதில்லை என்றாங்க. அல்லாவுடைய சட்டாப்பையும் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைச்சி எங்களுக்கு தேவையான முழு ஏற்பாடுகளையும் செய்து எங்களுக்கு நல்லத கெட்டதெல்லாம் விளங்கப்படுத்தி எங்களை நன்மைகள் ஒவ்வொரு நன்மை எந்த செயல்களால நன்மை கிடைக்கும், எந்த செயல்களால பாவம் உண்டாகும் என்ற விஷயங்கள் எல்லாம் அழகாக விளங்கப்படுத்தி அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்து எங்களை நன்மை தீமைகளை பதிவு செய்ய வைத்து முழு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். கயாமத்துடைய நாளையில எல்லாரையும் எதிர்பார்த்தி நீங்க எல்லாம் சொருக்கம் போங்க, நீங்க எல்லாம் நரகம் போங்கன்னு அனுப்ப மாட்டார். ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருவருடைய தேவையத்தையும் அவர் அவருடைய நன்மை தீமைகள் பதிவு செய்யப்பட்ட அந்த பட்டோடைய ஒவ்வொருவருடைய கையில எல்லாம் கொடுப்பான். தனிப்பட்ட முறையில, தனிப்பட்ட முறையில, சனி கணினியாக கொடுக்கிறதும் இல்ல, ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய கையில் அல்ல கொடுப்பான். கொடுத்து சொல்லப்படும், உங்களோட செயலேடு, இதுல உங்களோட அத்தனை விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வாசிச்சு பாருங்க. நீங்க எந்த இடத்துக்கு போக தகுதியு நீங்களே முடிவு செய்யுங்க. உங்களோட கேள்வி கணக்குக்கு இதே போதும் சொல்லி கொடுத்துருவாங்க. கையில் எடுத்து கையில கொடுக்க கூட இறங்கிடும், சொருக்கமா நரகமாயிடு. கையில் எடுத்து இவர் வாசிப்பார், வாசிக்கக்கூடிய நேரத்தில் ஆச்சரியப்படுவார். இது ஆச்சரியமான ஒரு செயலேடா இருக்கிறே, பதிவு ஒரு பட்டோடையா இருக்கிறே. இதுல நான் செய்த சிறிய தவறுகள், பெரிய தவறுகள், சிறிய பெரிய பாவங்கள் எதுவுமே விடுபடாம ஒளிச்சு மறைச்சி இருட்டுல தனிமையில அந்த வெளியூர்ல வெளிநாடுகளுக்கு வைத்து செஞ்சது குடும்பத்துல யாருக்குமே தெரியாது, அது எல்லாமே இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே என்று ஆச்சரியப்படுவார். அவன் சொல்லுவான், இந்த குரான்ல எல்லாம் சொல்லி காட்டார். அல்லாஹ் சொல்றா, நீங்க ஆச்சரிய பக்கத்து கொண்டும் இல்ல, புதுல பக்கத்து கொண்டும் இல்ல, அவர்கள் எந்த நல்லதை கெட்டதை செய்தார்களோ அதைத்தான் அவர்களுடைய சேலத்திலே அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். செய்யாத ஒன்றை நாங்கள் எழுதவில்லை, அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. உங்களுடைய ரப்பு யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவனாகவும் இல்லை என்று அல்லாஹ் அங்க சொல்றார். அப்ப அது கையில கொடுத்து வாசிக்க சொல்லி அதுக்கு பின்னால நன்மைகள் தீமைகளை நிறுத்துறதுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார். மீசான் சராசி என்று சொல்றோம், சிறியவர்களுக்கும் தெரியவாது. அதே குர்ஆன்ல அதாவது நீளமான சராசி, இன்றைக்கு எலக்ட்ரானிக் தராசி வந்திருக்குது, அதுலையும் அதுலையும் விளையாடுறாங்க, அதுலையும் சின்ன முள்ளு செய்யறாங்க, அதுலையும் மோசடி, அதுலையும் மாற்றமாக நடந்து கொள்றாங்க. விற்கக்கூடியவரே கேட்கிறார், எங்களோட கூட்டாளி கொழும்புல அவர் சொல்றார்,
ஹஜரத் இதை கொஞ்சம் சொல்லுங்க பாருங்களே, அவரு அதாவது பிஷ் மார்க்கெட்ல இருக்கிறார், மீன் மார்க்கெட்ல அவர் தான் அந்த மீன் மார்க்கெட்ல இருக்கிறவருக்கு தராசி விற்கிறவர். அவர் என்ன செய்யறார் என்றால் இலேக்ட்ராவும் தராசி அவர் தான் விற்கிறார். அவர் விற்கக்கூடிய நேரத்தில் ஊக்கத்தை கேட்கிறாரா, எத்தனை கிலோவை குறைச்சி தரேன்னு கேட்கிறார். விற்கக்கூடிய நேரத்திலேயே அந்த வார்த்தையை சொல்லி கேட்கிறார், 2 கிலோவா 4 கிலோவா. சுபஹானல்லாஹ், எப்படி அல்லாஹ் ரஹமத் தரங்கும், எப்படி இந்த எங்களை சிறிய கூட்டத்திலே அமல் விபாகத்தை கொண்டு அல்லாஹ் உதவி வரும். புதிய அநியாயங்கள், மோசடிகள், ஏமாற்றங்கள், பொய் அதுல முன்னணியில் இருக்கிறது நாங்க முஸ்லீம்கள். கவலைக்குரிய விஷயம், அல்லாஹ் பாதுகாக்கணும். வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் செயல்களால் தான் வந்து கொண்டிருக்கிறது, அகவாறுகள் அமால்களை கொண்டு தான் வருவது, நிலைமைகள் செயல்களை வைத்து தான் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் அந்நியவர்களுடைய செயலை வச்சு அல்ல, உலகத்துக்கு சோதனையும் அழிவும் தண்டனையும் வாழது முஸ்லீம்களுடைய செயலை வச்சு. இதுக்கு மாற்றமான கருத்து சொல்லக்கூடியவர் யாரா இருந்தா எங்களுக்கு சொல்லித்தாங்க என்று நாங்க சொல்றோம். காவிரியுடைய செயலை வச்சால் உலகத்துக்கு தண்டனை வாரதோ, சுனாமி வாரதோ, சூறாவளி வாரதோ, பூகம்பம் வாரதோ, இந்த தண்டனைகள் வாரது முஸ்லீம் அல்லாதவருடைய செயலை வச்சல்ல, காவிரிகளுடைய செயலை வச்சல்ல, முஸ்லீம்களுடைய செயலை வச்சு. காவிரியருக்கு இந்த உலக வாழ்க்கை சொற்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொற்கத்தை இருக்கிறவருக்கு அவருக்கு நல்ல அவனுக்கு அனுபவிக்க கொடுக்கணும், அவனை தண்டிக்க கூடாது, அவனை நோவிக்க கூடாது. அவருக்கு எதுவும் தடை இல்லை காவிரிக்கு, அவருக்கு மௌத்துக்கு பின்னால நிரந்தரமான நரகம் இருக்குது. முஸ்லிமுக்கு மூமினுக்கு அத்துனியா சிந்தினல் மூமின் ஒரு ஜன்னத்துல் காவிர், மூமினுக்கு சிறச்சாலை. இவர் கூட்டு போறவர்கள் மூமின், மூமின் அவங்க இஸ்லாமிய நட கேடாது, அவருக்கு மாற்றம் செய்ய அனுமதி இல்லை. அவர் கட்டுப்பாடோட சிறச்சாலையில் இருக்கிறவங்க அவங்க கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க. அவன் நினைச்ச மாதிரி உடுக்க இயலாது, நினைச்ச மாதிரி சாப்பிட இயலாது, நினைச்ச மாதிரி போ வர இயலாது. அவனுக்கு அங்க கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்கு. ஆடைகள் இந்த ஆடைகள் தான், இந்த நேரத்தில் தான் குளிக்கணும், இந்த இப்படித்தான் சாப்பிடணும், இதுதான் ஓய்வு நேரம் என்று சில கட்டுப்பாடுகள். வெளியேற்றக்கூடிய வேளாண் சகோதரர்களே, சிறைச்சாலையில் இருக்கிறவருக்கு சந்தோஷமான நாள் சிறைச்சாலையிலிருந்து வெளியாகும் நாள். இதே போல மூமினுக்கு சந்தோஷமான நாள் உலகத்திலிருந்து போற நாள், மௌத்தாகுற நாள். சிறைச்சாலையில் வெறும் கட்டுப்பாடு மட்டுமல்ல, சிறைச்சாலையில் இருக்கிறவருக்கு என்ன புரியாது, என்ன வட்டாபத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அவருக்கு அந்த சந்தோஷம் இல்லை. அவருக்கு சந்தோஷமான நாள் சிறைச்சாலையிலிருந்து வெளியே ரிலீஸ் ஆகுற நாள். இதே போல ஒரு மூமின் அவருக்கு சந்தோஷமான நாள் இந்த உலகத்திலிருந்து விடைபெறக்கூடிய நாள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ராஹத்த லில் முஃமினீன், லா ராஹத்த லில் முஃமினீன் இல்லா பஅதல் மௌத். ஒரு மூமினுக்கு ராஹத் இல்ல, ஒரு மூமினுக்கு சந்தோஷம் இல்ல மௌத்துக்கு பின்னாலே ஒளிய. மூமினுக்கு சந்தோஷம் மௌத்தோட தான். அதனால தான் ஒரு மூமின் அல்லாஹ் விரும்பிட்டா மௌத்த கொடுக்கிறான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை நான் சொல்ல வந்த விஷயம், என்னோட செயல்களை வச்சுதான் உலகத்துக்கு சோதனைகளும் தண்டனைகளும் வேதனைகளும் வந்து கொண்டிருக்கும். மேலாக தேவர்களே, எப்படி இருதயம் உள்ளம் சீரானால் உறுப்புகள் சீராகுமோ, இதே போல இந்த உலகத்தை வாழக்கூடிய முஸ்லீம்கள் சீரானால் உலக நிலைமைகளே சீராகும். நாங்கத்தான் முன்மாதிரி அறிக்க வேண்டியவங்க, நாங்கத்தான் எல்லாம் இறங்கியவங்க, நாங்கத்தான் எல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க. அதனால இவரை செயல்களை வச்சுதான் நல்ல முடிவுகளை வளர்க்கிறார். எனவே இந்த மோசடி, இந்த ஏமாற்றம், இந்த பொய் செக் ரிட்டன் எடுத்துக்கொண்டு அதுல ஒரு 50 செக் ரிட்டனாக இருந்தால் அதுல பாசா அந்நியவர்களோடையும் வியாபாரம் செய்தோம், முஸ்லீம்களோடையும் வியாபாரம் செய்தோம், சமமான உதாரணத்துக்கு வியாபாரம் செய்வோம் என்று வச்சுக்கோங்க, அந்நியவர்களோடையும் முஸ்லீம்களோடையும் அல்ல ரிட்டர்ன் செக் ஆர்சி எடுத்து பார்த்தா அதிகமாக அதுல ஒரு 40% நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட, அது எங்கடவும் கிடையாது. அது ஒரு அமானி, ஒரு நம்பிக்கை. செக் சாலை என்ன, ஒரு 50 ரூபாய் ஒரு மதிக்கு கூடினா அதுல லட்சக்கணக்கு எழுதி போடுறோம், 10 லட்சம் 5 லட்சம் என்று வேதியமான எழுதுகிறோம். சாலைக்கு என்ன ஒரு மதி, நம்பிக்கை தான். அது ஒரு மாசம் டேட் போடுறார், 10 நாள் டேட் போடுறார், அவர் ஒரு மாசம் இருக்கிறது, இவர் ஒருவருக்கு கொடுக்கிறார், அவர் 2வது ஆளுக்கு கொடுக்கிறார், 2வது ஆள் 3வது ஆளுக்கு கொடுக்கிறார், அவர் உரிய டேட்டை செக் போடுறார், அது ரிட்டர்ன் ஆகுது. அவர் இவருக்கு வாங்கி கொடுக்கிறார், அவர் 1வது ஆளுக்கு கொடுக்கிறார், அந்த 1வது செக்குடைய ஓனர் யாரோ, யாருக்கு யாரு செக் சொந்தக்காரரோ, அவர் செஞ்ச தவறுனால எல்லோரும் கஷ்டப்பட வேண்டி வரும்.
எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சொல்றான், தராசி வச்சிருக்கிறோம், அதில் அநியாயம் இல்லை, பல தூக்கலாம் யாருக்கு எந்த விதமான அனுபவமும் அநியாயம் செய்யப்பட மாட்டார். ஒருவர் ஒளிச்சு மறைச்சு தனிமையில இருட்டில எந்த இடத்திலேயோ நன்மைய தீமைய எதையாவது செஞ்சிருந்தா அதையும் அந்த இடத்துக்கு கொண்டு வருவோம், அந்த தராசில கொண்டு வந்து போடுவோம். அதெல்லாம் பழைய கதைத்தானே, இதெல்லாம் அப்படித்தானே சொல்றாங்க, அதெல்லாம் பழைய கதை, முடிந்த கதை, அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் மறந்துடுங்க, நானும் நீங்களும் மறந்து போயிடும். ஆனா எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது, எல்லாம் எழுதப்பட்டிருக்குது, அது அங்க அழிக்கல, அது சௌகா சிறுவா செஞ்சா எல்லாம் அழிச்சு போடுவான் இல்லை என்றா அதெல்லாம் அங்க தராசில கொண்டு வந்து போடப்படும். எங்களை சிந்தனையை வச்சு எங்களுக்கு அறிவுக்கு படக்கூடியதை வச்சு நாங்க யோசிக்க கூடாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டது உண்மை. எனவே கண்ணியத்துக்குரிய உதாரணத்துக்கு ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒருவர் ஜிஹாதுக்காக அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்காக அல்லாஹ்வ பாதையில பாடுபடுறதுக்காக ஒரு குதிரையை கட்டி வச்சிருக்கிறார். அந்த குதிரை சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அந்த குதிரை குடிக்கக்கூடிய தண்ணி, அந்த குதிரை கழிக்கக்கூடிய மலம் தலம், இந்த நாளையும் கியாமத்துடைய நாளையில மீசான் தராசியில நன்மையுடைய தட்டுல போட்டு நிறுத்தப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். من جاهد فرسا في سبيل الله ايمانا بالله وتصديقا بوعده فان شبعه وريه وروثه وبوله في ميزانه يوم القيامه سليمان حديث الاوندري அப்ப நான் சாப்பிடுற குதிரை குதிரையும் இல்ல குதிரையும் மண்ணோட மண்ணா போயிட்டு குதிரையை சாப்பிட்ட சாப்பாடு எங்க, அது குடிச்ச தண்ணி எங்க, அது கழிச்ச மலம் தலம் எங்க, ஒன்றும் இல்ல. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாங்க, அது வெளிரங்கத்துல எல்லாம் இல்லாம போனாலும் அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன் திரும்ப கொண்டு வருவதற்கு அதெல்லாம் நன்மையாக மாற்றி அமைக்கப்பட்டு நன்மையுடைய தட்டுல போட்டு நிறுத்தப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, ஒன்று செயலேற்ற கையில கொடுத்து வாசிச்சு பார்க்க வைக்கிறது, இரண்டாவது நன்மைய தீமைய தராசியில போட்டு நிறுத்து காட்டுறது. பாருங்க நீங்க செஞ்ச நன்மைய, நீங்க செஞ்ச பாவங்களை, யார் நன்மை கூடையா பாவம் கூடையா, சம்மான சகல ஸ்வாதீனுஹு என்ற அந்த ஆயத்திலே அதைத்தான் சொல்றார். அதுக்கு பின்னால காலத்தை கணக்கோணும், வயிம் நிற்கும் இல்ல வாரிதுவா, அந்த பாவம் சிராத்துல் முஸ்தகீம் பாவம், அது பயங்கரமான ஒரு பாலம், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட அமலுக்கேற்ற மாதிரி கடப்பாங்க. இந்த வேகத்துல வேகமா அடிக்கக்கூடிய காற்றுடைய வேகத்துல, வேகமா ஓடக்கூடிய குதிரையுடைய வேகத்துல சிலர்கள் ஓடி போவாங்க, சிலவங்க நடந்து போவாங்க, சிலவங்க தவந்து தவந்து போவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ் வந்திருக்கு, அது அவங்கவுங்க அமலுக்கேற்ற மாதிரி. நாங்க இங்க என்ன நினைக்கிறோம், நாங்க என்னோட வயசுக்கு செஞ்ச நண்பர் தலைக்கு மேல என்ன இப்ப விலங்குகள் உண்டு, அதனால மறைக்கப்பட்டிருக்கு, செஞ்சது எவ்வளவு என்று இவரு நினைக்கிறார். பெரிசா சைத்தானிய போடுறார், நீ எவ்வளவு நன்மை சிந்திக்கிற உண்ட வயசுக்கு சுபஹானல்லாஹ், நீ செஞ்ச நன்மை அவனுக்கு போதும் என்று இங்க அப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்கி இவனை அமல்ல இது தடுக்கிறான். கயாமத்துடைய நாளையில சோழர்கள் கையில கொடுக்கப்படக்கூடிய நேரத்துல எங்களோட அமல் செஞ்சவங்கள அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகளை பார்க்கக்கூடிய நேரத்துல தான் ஏறுவோம், நானும் தான் நீங்களும் தான் அவ்வளவு பேரும் கைசேதப்படுவார்கள். சொற்கவாதிகளுக்கு ஒரு கவலையும் இல்ல, ஒரே ஒரு கவலை இருக்கும், அல்லாஹ் எவ்வளவு சந்தர்ப்பங்களை நான் தவறிட்டேன், இந்த இன்னும் சந்தர்ப்பங்கள் அமல் செஞ்சிருந்தா இந்த அந்தஸ்து இதோட உயர்ந்ததா இருந்திருக்குமே, கைசேதப்படுவான் மனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த காலத்தையும் கடந்துதான் சொர்க்கம் அல்லது நரகம் போவோம். நரகவாதிகளா இருந்தா ஒரு ஆங்க சொருப்பு ஜுமருடைய கடைசியில் சொல்றானே, நரகத்துடைய வாசல்ல மலக்குமார் இருப்பாங்க, அந்த மலக்குமார் இந்த நரகத்துக்குள்ள போ, இந்த நரகவாதிகள் நரகவாசிகள் நரகத்துக்கு போகக்கூடிய நேரத்துல அவங்க வாசல்ல நிறுத்தி அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த மலக்குமார்கள் கேட்பாங்க, அல்லி கும்மரும் يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا. நீங்க ஏன் பார்த்து நரகம் போறீங்க, ஏன் நரகம் போறீங்க, நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா,
உங்க விளக்கம் இல்லையா? உங்களுக்கு யாரும் சொல்லித்தர இல்லையா? உங்களுக்கு யாரும் பயன் பண்ண இல்லையா? யாரும் உங்களுக்கு விளக்கப்படுத்த இல்லையா? உங்களுக்கு ரசூல்மார் வர இல்லையா? அல்லது அதற்கு பதிலாக யாராவது வர இல்லையா? நல்லத கெட்டதை விளக்கப்படுத்துறவங்க யாரும் வர இல்லையா? இந்த நாள் இந்த குழந்தத்துடைய நாள் இப்படி ஒரு நாள் இருக்குது. அதுல நல்ல தீமைகள் வச்சுதான் முடிவு செய்யப்படும். சொர்க்கம் என்று ஒன்று இருக்குது, நரகம் என்று ஒன்று இருக்குது, நரகத்தில் உள்ள வேதனைகள், சொர்க்கத்தில் உள்ள இன்பங்கள், இதை பத்தி யாரும் உங்களுக்கு விளக்கப்படுத்த இல்லையா? விளக்கம் இல்லாமதான் நீங்க தவறு செஞ்சீங்க. இது வாசல்ல வச்சு கேட்கக்கூடிய கேள்வி. அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா முயற்சி நடந்தது தெரியாம நாங்க நடவம் போகல, நல்ல விளக்கம் எங்களுக்கு தெரியும். விளங்கி விளங்கித்தான் தவறு செஞ்சோம், விளங்கி விளங்கித்தான் மாற்றமா நடந்தோம். அப்படியா? வலாக்கின் ஹக்கத் கலிமத்தில் அஸாபி அலல் காஃபிரீன், நிராகரிச்சு வாழ்ந்தவங்களுக்கு நரகம் தான் தகுதியானது என்று அவங்களே ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி நீங்க விளங்கி கொண்டா மாற்றமா நடந்தீங்க, அப்பா போங்க நரகத்துக்கு. இந்த வாசலால உள்ள போங்க. அப்படியே இதுதான் வாசல், நரகம் போற வாசல். இந்த வாசலால் அப்படியே உள்ளுக்கு போங்க. நிரந்தரமா இருக்கீங்க அங்க. தெரியாம தவறு செய்தல் இன்னைக்கு இந்த ஜமான்ல நான் நினைக்கிறேன், பயான கேட்டு கேட்டு பாவம் செய்த காலம், பயான கேட்டு கேட்டு தவறு செய்த காலம், ஹராக்க செய்த காலம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். ஒரு காலம் ஒன்று விளக்கம் இல்ல, சொல்லி தரத்து யாரும் இருக்க இல்ல, இப்படி எல்லாம் பெரிய விளக்கங்கள் யாரும் தர இல்ல. உலமாக்கள் மிக குறைவாக இருந்தாங்க, அவங்க ஏழு மாதம் முயற்சிகளை செய்வாங்க, அல்லாஹ் அவங்களுக்குள்ள நிச்சயமா கூலிகளை கொடுப்பான். ஆனால் இந்த காலத்துல தாராளமாக மதுரசாக்கள் உலமாக்கள் எந்த பாஷையில ஓடுமோ, எந்த லாங்குவேஜில் ஓடுமோ, வேண்டிய பாஷையில வேண்டிய பாணியில அல்லாஹ் இந்த உண்மைகளை, இந்த குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை விளங்கப்படுத்தக்கூடியவங்களை எல்லாம் உருவாக்கிட்டார். எனவே யாரும் சொல்லுறது தெரிய ஆஜி எங்களுக்கு, எங்களுக்கு ஒன்றும் தெரியா, நாம காட்டில் இருந்தோம் அப்படி சொல்றதுக்கு ஒத்தரவு இல்லை. உழைப்புகள் எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொருத்தர காலடிக்கு போய் முயற்சி செய்யறாங்க. ஒவ்வொரு வீட்டுடைய கதவுகள் சட்டப்பட்ட உழைப்பு செய்யப்படுகிறது, நல்ல விஷயங்கள் நினைவூட்டப்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை அல்லாஹ் பொறுப்புதாரிகளாக ஆக்கியிருக்கிறான். எனவே நான் சொல்ல வந்த விஷயம், இந்த அடிப்படையில கேள்விகள் கேட்டுத்தான் நரகம் போறவரை சும்மா அனுப்பினா நரகத்துக்குள்ள போய் சொல்லுவாங்க, பாருங்களே எங்களை எல்லாம் அல்லாஹ் சும்மா தள்ளிவிட்டா நரகத்துல என்று மாற்றமா பேசுவாங்க. அதனால அவங்களுக்கு அவங்க செஞ்ச நன்மையை காட்டி அந்த கிட்ட கட்டோடைய கையில கொடுத்து வாசிக்க வச்சு நன்மை தீமையை நிமித்து காட்டி அதுக்கு பின்னால நரகத்துடைய வாசல நிமித்து நாலு கேள்வியை கேட்க வச்சு ஏற்றுக்கொள்ள வச்சு போங்க நரகம். ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்க நரகம் போக தகுதி விளங்குறீங்களா? நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்வாங்க, அப்ப போங்க அனுப்பி வைப்பாங்க. பெரிய ஏற்பாடு, பெரிய சட்டம். சொர்க்கவாதிகளா இருந்தா பாக்கியசாலிகள் அந்த சொர்க்கத்துடைய வாசல்லை மலக்குமார்கள் இருப்பாங்க. கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்கும் போவாங்க, அந்த சொர்க்கத்துடைய வாசல்ல மலக்குமார்கள் இருப்பாங்க. அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும் துதுக்கும் ததுஹுலூஹா காலிதீன், உங்கள் வீடு சாந்தி சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். நீங்க எல்லாம் பெரிய பாக்கியசாலிகள், நல்லவர்கள், செல்வத்தும் நீங்கள் நல்லவர்களாக ஆகிவிட்டீர்கள். போன சொர்க்கத்துக்கு, சொர்க்கத்துல நிரந்தரமாயிருங்க. அந்த சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي صَدَقَنَا وَعْدَهُ, வாக்கை நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாங்க ஏமாந்து போவே இல்லை, நாங்க ஏமாந்து போவோம் இல்ல. அல்லாவுடைய வழியில குடுங்கன்னு சொன்னான், அல்லாட வழியில செலவழிங்கன்னு சொன்னான் நபி சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அல்ல அல்லாட வாக்குறுதியை நம்பித்தான் அல்லாட வழியில கொடுத்தோம். அல்லாஹ் எங்களைய கொடுத்த வீணாக்கே இல்ல, தாராளமாக அல்லாட வழியில
நாங்க செலவழிச்சோம், அல்லாஹ் நம்பித்தான் கொடுத்தோம், அல்லாஹ் எங்களுக்கு அதுக்குள்ள பதில தந்தான், அல்லாவுடைய வாக்குறுதியை நம்பித்தான் நாங்க நஷ்ட கட்டுப்படுத்தினோம், எங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்தினோம், எத்தனையோ ஆசைகள் எங்களுக்கு வந்தது, ஆனால் அது அல்லாவுக்கு பொருத்த மற்றதாக இருந்ததுனால அந்த ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொண்டோம். நாங்க பட்ட கஷ்டத்துக்கு கஷ்டத்தை அல்லாஹ் வீணாக்கே இல்ல, அதுக்கு பதிலாக இந்த சொர்க்கத்தை தந்து விட்டான், எந்த சொர்க்கத்தை தரக்கூடிய கஷ்டங்களுக்கு பதிலாக தருவதாக வாக்களித்தானோ அதை அவன் தந்து விட்டான் என்று அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் ஓடுவாங்க. இஷ்டப்படி எங்கள் ஆசைப்படி எங்களுக்கு சொர்க்கத்தை அமைத்து தந்தான். அமல் செய்யக்கூடிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி மேலானது உயர்ந்தது நல்ல குரான் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகம் எவ்வளவு பயங்கரமானது, சொர்க்கம் எவ்வளவு இன்பமானது, அதை விளங்கப்படுத்தினாங்க. ஒரு மனிதன் இன்பத்திலே காலத்தை கழிச்சிருக்கிறான், இறப்பு வரைக்கும் இன்பமே இன்பம் தான், துன்பம் என்னன்னு தெரியாது, கஷ்டம் கவலை நோய் பிரச்சனை நெருக்கடி என்னன்னே தெரியாது, அது கிட்ட அவரு கிட்டாலே அந்த கஷ்டங்கள் போயிட்டு இல்லை, அப்படியா அப்படி இன்பத்தை அனுபவித்தவர் சொன்னாங்க. இப்படி உலகத்தை நல்ல டாப் லெவல்ல கடைசி வரைக்கும் அனுபவிச்சவன் அவனை நரகத்துல போட்டு எடுத்து அவனுக்கு சொர்க்கத்தை காட்டி எடுத்துட்டு அவங்க கேட்கப்படுவான், உலகத்துல நீ வாழ்ந்த காலத்துல ஏதாவது ஒரு நலவை பார்த்திருக்கிறியா, ஒரு இன்பத்தை பார்த்திருக்கிறியா, ஒரு பாக்கியத்தை பார்த்திருக்கிறியா, உனக்கு இத்தால ஒரு இன்பம் போயிட்டு இருக்கிறா என்று அவன்கிட்ட கேட்கப்படுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது யார்கிட்ட கேட்கப்படுது, வாழ்க்கை போற இன்பத்தை அனுபவித்தவர், அவருக்கு துன்பம் என்ன தெரியாது என்ன, இவரை நலகத்துல போட்டு எடுத்து அதுக்கு பின்னால கேட்கப்படுவது, உலகத்துல ஏதாவது ஒரு இன்பத்தை சந்தோஷத்தை பார்த்திருக்கிறியா, அப்படி சத்தியம் செஞ்சு சொல்வான். யோசிச்சு பாருங்க நரகம் எவ்வளவு பயங்கரமானது. சரியான ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். அதே சொன்னாங்க முழு வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டவன் அவனுக்கு இன்பம் என்றா சந்தோஷம் என்றே தெரியாது, அவனை யுஸ்மாவுக்கு அவனை சொர்க்கத்தை போட்டு எடுத்து அவன்கிட்ட கேட்கப்படுமா, சொர்க்கத்தை காட்டி எடுத்துட்டு அவன்கிட்ட கேட்கப்படும், உலகத்தை ஏதாவது கஷ்டத்தை துன்பத்தை பிரச்சனைய கவலைய கண்டிருக்கிறியா பார்த்திருக்கிறியா என்று அவன்கிட்ட கேட்கப்பட்டா, அல்லாஹ் சத்தியமா நான் சொல்றேன், உலகத்துல எந்த ஒரு துன்பத்தையும் கஷ்டத்தையும் பிரச்சனையையும் கவலையும் நாம் பார்த்ததே இல்லை, சத்தியமா சொல்றேன் என்று சொல்லுவார். சொர்க்கம் அவ்வளவு இன்பமானது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, முயற்சிகள் செய்யப்படணும், எல்லா அடிப்படையிலையும் பயான்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இந்த விஷயங்களை, இந்த ஆகரத்துடைய விஷயம், மௌத்துடைய விஷயம், எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம், எங்களோட பொறுப்புகள், அல்லாஹ் தஆலா ஒரு சுருக்கமான கால வாழ்க்கையை தந்திருக்கிறான், நீ இந்த வாழ்க்கை அல்ல மேலான சகோதரர்களே, துனியா துனியா என்று ஓடி ஓடி வெறுமனே அதை நோக்கமாக்கிக் கொள்ளக்கூடாது, சம்பாதிச்சு முடிவு கண்டவங்க யாரும் இல்லை. அல்லாஹ் நபி சொன்னாங்களே, மன்ஹு மானி லாயஸ்ரான், துனியாவில பேராசை பிடிச்சவங்க அவங்களோட வயிறு நிரம்பவே மாட்டாது. ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்க பேராசை பிடிச்சவங்க அவங்களோட வயிறு நிரம்பவே மாட்டாது. அதுல ஒருவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்ஹு முன் ஃபித் துனியா, துனியாவுடைய ஆசை பிடிச்சவன், துனியாவுடைய மோகம் உள்ளவன், அவன் லாயஸ்பா மின்ஹா, அவங்க வயிறு நிரம்பவே மாட்டாது. இவர் மாயை கூட கெட்டார், அவரு அதை அடுத்தவ போல கெட்டார், அதை கட்டார், இன்னும் கொஞ்சம் வசதி வர போல அதை இன்னும் லேட்டஸ்ட் அமைப்பு அதை கட்ட பார்க்கிறார், அல்லது அந்த வீட்டை வித்துட்டு இன்னொரு காணியை வாங்கி இன்னொரு அமைப்புல கட்டுறார், முடிவு காணியலுமா, வீடு கட்டி முடிவு கண்டவங்க இருக்கிறாங்களா, வாகனம் வாங்கி வாங்கி மாத்தி மாத்தி முடிவு கண்டவங்க இருக்கிறாங்களா, இப்ப லேட்டஸ்ட் வந்து சுட சுட வந்து இறங்கி இருக்குது, அதை வாங்கணும் என்று ஆசை வருவது, ஏதோ ஒரு வாகனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார், பயணங்கள் செய்து கொண்டிருக்கிறார், தேவைகள் அல்லாத உதவிகள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது, லேட்டஸ்ட் கண்ட உடனே அதுல ஆசை வந்துருது, அதை எப்படியாவது வாங்கணும், இப்ப உள்ள வாகனம்
அது ஒரு 50 லட்சம் சொன்னா அது ஒரு 25 லட்சம் அது 1 கோடி அது எப்படியாவது அடையணும். அதுக்கு முயற்சியார் காசு கையில இல்ல லீஸ் பண்றார் எப்படியோ மாசம் மாசம் கட்டியாவது எடுக்க முயற்சியார். ஆனா கொஞ்ச நாள் ஓடக்குள்ள இன்னொன்று வந்து இறங்குது அதை வாங்கணும்னு ஆசை வரும். வாகனங்கள் மாற்றி மாற்றி வீட்டை மாற்றி மாற்றி இந்த பள்ளிய சம்பாதிச்சு சம்பாதிச்சு திடீர்னு ஹார்ட் அட்டாக் திடீர்னு வருத்தம் வந்துருது. ربي لولا أخرتني إلى أجل قريب فالله الفتاة أمه ولده كنية تايم تاربين كيبار الله صلى الله عليه وسلم تايم مدين يملو تندره تايم كاروان إذكو فينالا ودرس كله إنت دنيا ورند نالاكي نالا إستاكي إستا ولنارا كله ولده تندره كارا نيرم آخرتنا سمباريك இப்ப எதுக்கு டைம் கேட்கறீங்களோ அதுக்குதான் உங்களுக்கு தந்த 60 வருஷம் 40 வருஷம் அந்த காலத்துல மண்ணாக்கிட்டு இப்ப நேரம் கேட்கறீங்க சிஸ்டத்துல அப்படி இல்லை என்றாங்க. உங்களுக்கு அப்படிதான் சிஸ்டம் இருந்தாங்க பேசுறாங்க அவங்க சிஸ்டத்துல இல்லையா அப்படி. இதே போல ரப்பு சொல்ல எங்கட சிஸ்டத்தை அப்படி கொடுக்கவே இல்லை எக்ஸ்டென்ஷன் இல்ல டைம கூட்டி கொடுக்கறாங்க பின்னர்கள்ட்ட. அதனால நீங்க ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க என்றுதான் நல்லா விளங்கப்படுத்துறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே ஓடி ஓடி சம்பாதிச்சு எங்க ஆக்கிரத்தை மண்ணாக்கி கொள்ளக்கூடாது. துணியால் அனுபவிக்க போறது ஒரு அளவு தான். 10 வீடு இவருக்கு இருக்குது கொழும்புல 5 வீடு இங்க வீடு அந்த வீடு உலகம் எல்லாம் வீடு முழு உலகத்தில் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை வீடு இருந்தாலும் தூங்க போறாரு ஒரு கட்டில்ல இந்த கட்டையை காட்டி கொள்ற அளவுக்கு தான் தூங்க போறார். 10 வீட்டுல ஒரே நேரத்தில் தூங்கிடுமா ஒருத்தர் ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறேன் ஒரு 10 உடுப்புகளை ஒன்றுக்கு மேல ஒன்று உடுத்தா சோமில் எழுவாங்க நோயாளி எழுவாங்க 10 லட்சம் சம்பாதிக்கிறார் அதனால கூட இருக்கிறார். எவ்வளவு தான் சம்பாதிச்சாரோ சாப்பிட்டு ஒரு பால் சாப்பாடு சாப்பிடுவோம் ஒரு 4 குடிய போடக்குள்ளே 10 போயிருது அதுக்கு பின்னால போடுறது சும்மா நப்சுக்கு தான் நாங்க உண்மையிலே 4 குடி 5 குடிய போடக்குள்ளே 10 போயிருது மேலான தேவர்கள் உண்மையிலே. எவ்வளவு அதிகமா சாப்பிடுறோம் பசிக்குமே சாப்பிட்டுக் கொள்வதுமே ஹீனாவுமே அந்த நோக்கத்தோடு கூடுதலாக சாப்பிட்டுக் கொள்வோம். அத இன்றைக்கு நல்ல கோடீஸ்வரரும் இருந்தார் கருவாடும் கம்பலும் அல்லது கொஞ்சம் ஒரு புளியானத்தோடு ஒரு சோறு வந்து இருந்தா நல்லா இருக்குமே அவருக்கும் ஆசை இந்த சாப்பாட்டுல தான். ஒரு ஒரு நேர சாப்பாடு 5000 கொடுத்து 10000 கொடுத்து சாப்பிடாத ஒரு நாள் அவருக்கும் விருப்பம் இந்த புளியானத்தோடு ஒரு சோறு இந்த கருவாடு துண்டோடு ஒரு சோறு சம்மளோட ஒரு சோறு ஆசையாடி இதுதான் ஹாலார். 4 குடி போட்டத்தோட வயிறு நிரம்பிடுது எவ்வளவு ருசியான சாப்பாடு பார்த்து முன்னால வச்சாரும் அவர் சொல்றாரு இப்ப சாப்பிடல எனக்கு புல் என்றார். அவ்வளவு தான் அனுபவிக்க போறது அவ்வளவு தான் உடல் இச்சைகள் உணர்வுகள் எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியை தந்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட அளவு அனுபவிக்கிறார். வயசு போனாலும் கூட ஆசையில ஆசைக்கு என்ன முடிவு இல்லை இவரால் ஏழாது ஆசையை கொடுத்து செஞ்சு கொள்ள ஏழாது ஏழாத்தின் நம்முடைய ஆசைக்கு முடிவு இல்லை நஷ்ட ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கு. அதனாலதான் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு பெரியார் சொல்றார் ஒன்று லிமன் மலக்க துனியா பி அஜ்மைஹா ஹல் ராஹ மின்ஹா பிகைர் அல்குத்ரி வல் கஃபனி உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க முழு துனியாவும் அவங்க கையில தான் இருந்தது அப்படி உலகத்துல ஆட்சி செஞ்சவங்க இருந்தாங்க அப்படி ஆட்சி செஞ்சவங்க கொஞ்சம் பாரு அவங்க போக்கல எப்படி போனாங்க ஒன்று லிமன் மலக்க துனியா பி அஜ்மைஹா ஹல் ராஹ மின்ஹா பிகைர் அல்குத்ரி வல் கஃபனி அவங்க துனியா ஆனால் காலமெல்லாம் சேர்த்து சேர்த்து கடைசி நிலம் என்ன தெரியுமா ரிதான் ரெண்டு புடவு துண்டு தான் அவங்க முடிவு சொல்வா அந்த புடவு துண்டால் அப்படியே சுத்தப்பட்டு அது அதால சமம் செய்யப்பட்டு அனைத்து கொஞ்சம் வாசங்களையும் அதுவும் நல்ல பொறுமதியான அத்தர்களை ஊக்குறது இல்ல மையத்து அத்தரை ஒரு அத்தர் இருக்கிற அந்த அத்தரை தான் வாழ்ந்து ஊக்குறாங்க அதுக்கு இத்தையும் போவே இல்லாது அந்த மனம் அதைத்தான் போட்டு கவன் கிடையாத சுத்தி அடக்கி போடுறாங்க எல்லாம் சேர்ந்து மண்ணை கூட்டி விடுவாங்க
ஒரு பெரியார் சொல்றாரு, மண்ணால உருவானவனே, மண்ணால படைக்கப்பட்டவனே, மண்ணுடைய மகனே, எதுன துறாவி துறாவி கதா, மண்ணாலே உங்க உடல் சாப்பிடப்பட போகுது, மண்ணே உங்க உடலை சாப்பிட போகுது. எனவே நீ துனியாத கவலையை குறைச்சிக்கோ, துனியாத கவலையை குறைச்சிக்கோ. ஏனென்றால் உங்க உடல் இருக்கிற சதைகளை அந்த மண் அப்படியே சாப்பிட போகுது. இந்த புழுக்கள் நெருங்கி கொண்டிருக்கும், மையத்தை அடக்கிட்டு கொஞ்ச நாள்ல தோண்டி பார்த்தா எப்படி இருக்கும், புழுக்கள் நெருங்கி கொண்டிருக்கும், கண் அப்படியே வெளியே வந்து விழுந்திருக்கும், பல்லு செட்டு அப்படியே விழுந்திருக்கும். இதுதான் ஆளா. அதே போல மஷ்ரூமும் உடல் இருக்கக்கூடிய வெச்சத்தை இந்த மண் அப்படியே உறிஞ்சு எடுத்துக் கொள்ளும். எனவே உலக கவலையை குறைச்சிக்கோ, ஆக்கிரத்துடைய கவலையை கூட்டிக்கோ. எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, விஷயங்கள் சொல்றதுக்கு ஏராளமா இருக்கு. அடிக்கடி மாஷா அல்லாஹ் கண்ணியமான உலவாக்களை கொண்டு தெளிவாக விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நாங்க எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கட்டாயம் நாங்கள் அதெல்லாம் சிந்தனையில எடுத்து எங்கட போக்குலே போயிட்டு கொண்டு இருக்க கூடாது. ஏன்னா மவுத்து இன்றைக்கு நாங்க பாக்குறோம், 26 வயசு ஹார்ட் அட்டாக். என்ன வயசு எல்லாம் சகோதரர்கள், ஹார்ட் அட்டாக்கார வயசாரு, 36 வயசு எங்க வீட்டுக்கிட்ட ஒரு வாரிபார் கடைக்கு போறாரு, புள்ளர் செல்வ பாப்பா யோகத்தை எடுத்துக் கொண்டு வாங்க. வீட்டுல இருந்து மாஷாலா தாய் வயசாளி, அவரோட உடுப்பெல்லாம் நல்லா கழுவி கொடுத்துட்டு, அவர் வீட்டு வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு கடைக்கு போறார். மேலாண் சகோதரர்களே, அந்திய நேரம் யோக கொண்டு வாங்கன்னு சொன்ன வாப்பா, வாப்பாவுடைய மையத்துக்காக வரும். கோட் ஷூட்டோட 8:30 ஆபீஸ்க்கு போறார், 11:00 அதே கோட் ஷூட்டோட மையத்து வருவது. மேலாண் சகோதரர்களே, அதனால இந்த உலகத்துக்கு முடிவு காண இல்லாது. அதனால நாங்க சொல்லையில சம்பாதிக்காதீங்க, ஒரு மூலையை பிடிச்சு கொண்டு குந்தி கொண்டு இருங்க, அல்லாஹ் தவக்கல் இருங்கன்னு சொல்ல வரையில்ல. தொழில் வியாபாரத்துக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒரு முயற்சியை செய்யுங்க, ஹலாலா முயற்சி செய்யுங்க, ஹலாலான வருமானத்துக்கு வழிய பாருங்க. குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்துட்டு அதன் அலங்கத அல்லாஹ் தருவான். பெரிய கோப்பை ஒன்றை பிடிச்சு கொண்டு இருந்தேன்னு சொல்லி போடப்படக்கூடியது பெருசா போடப்பட இல்ல. கோப்பை நீளமோ பாத்திரம் நீளமோ கருப்போ சோப்போ பெருசோ சின்னதோ முடிவு செய்யப்பட்ட ஒரு அளவு இருக்கு, அதுதான் போடப்படவும். சும்மா எதாவது கஷ்டப்படுத்திக்கோடும், ஓடி ஓடி கடைசியா தள்ளி சம்பாதிச்சு நோய்க்கு தள்ளி செலவழி, அதுதான் நடக்கு. ஓடி 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 சம்பாதிக்கிறார், குறிப்பிட்ட வயசாகல ஹார்ட் அட்டாக்கும் பிரஷரும் சுகரும் அது உலகத்தில் இல்லாத நோய் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாளைக்கு 100,000 செலவழிச்சு அந்த 1,00,000 செலவங்கள பணம் செலவழிச்சு அப்படியே ரூபு போயிரு. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லே தந்த பொறுமதியான காலம் இது, எங்க ஆசிரத்தை தயாரிக்கிறதுக்கான தரப்பட்ட காலம். அது அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்கள்ல செலவழிச்சு கொள்ளணும். எங்களோட மனைவி மக்களோட ஹக்குகளை நிறைவேற்றப்படணும். வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கிறேன் பொண்டாட்டி புள்ள குட்டியோட ஹக்குகளை பாலாம் பண்ணுவது இல்ல. தள்ளி சம்பாதிக்கிறதுக்கு அங்கத்தான் போயிட்டு சம்பாதிக்கணும் என்றது இல்ல. இங்க மனைவிய பார்க்க யாரும் இல்ல, வீட்டுக்கு வேலைக்கு வர மன கணவனா மாறிடுறார் சில நேரம். முஸ்லிம் அல்லாதவரே, இவர் கருத்தவரே, இவர் வாசப்போக்கு இல்லாதவரே, இவர் படிப்பறை இல்லாதவரே என்ற எந்த சிந்தனையும் இல்ல. அடிப்படையில ஒருவருடைய உங்களுடைய நேசம் உங்களுடைய மகத்தம் மனிதனை குருடாக செவ்வாக்கிய அவர் அங்கே இங்கு தள்ளி சம்பாதிக்கிறார். இங்க மனைவியுடைய ஹக்கு, இங்க பெரிய அநியாயங்கள் பெரும் பாவங்கள் நடக்கு. புள்ளோட பார்க்க கேட்க யாரும் இல்ல, தள்ளி தாண்டி பார்க்கறதுக்கு இருப்பாங்க சில நேரம், ஆனால் அது உள்ளத்தால வரக்கூடியதா இருக்காது. அந்த அமைப்பு வரையலாது வேற யாருக்கிட்டே, பொதுவான அமைப்பு. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நாங்க எல்லாம் பொறுப்புதாரிகள். எங்களை பொறுப்புகளை பற்றி கயாமத்துடைய நாளில் கேட்கப்படும். குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வஹிய மஸ்ஊலா, ஒரு பெண் பெண்ணும் பொறுப்புதாரி. அவளிடத்துல வீட்டோடு சம்பந்தப்பட்ட கணவனுடைய வீட்டோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அவளிடத்துல கேள்வி தனக்கு கேட்கப்படும். வீட்டுக்கு தேவையான சாமான் கட்டிய கணவன் தான் வாங்கி கொடுக்கும். பெண்கள் பஜார் வழியை சுத்தக்கூடாது, அவங்க சுத்தமாக்கத் வழியை சுத்தக்கூடாது. வீட்டுக்கு தேவையான சில்லற சாமானோ மரக்கறிகளோ காய்கறி ஏனையோ எதுவோ அது கணவன் தான் கொண்டு வந்து கொடுக்கும். இவன் பஜார் வழியை சவால் செஞ்சு கொண்டிருந்தா பாவத்துக்கு தாராளமான சந்தர்ப்பம் இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே,
இது ஒரு பக்கம் இருக்க என்னென்ன கைதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அந்நிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவங்களோட விஷயத்துல முழுமையான கவனம் செலுத்தும். அல்லாஹ் தந்த நியமத்துகளை சரியா பாவிக்க இல்லைன்னா ஹதீஸ்லையும் வந்திருக்கிறது, குர்ஆன்லையும் அல்லாஹ் சொல்றான், நாங்க அந்த நியமத்துகளை புடுங்கி வேறாட்கள் கிட்ட கொடுத்துருவோம். ஒரு கூட்டத்துக்கு கொடுத்த சாட்சியத்தை நாங்களே சும்மா இல்லாம நாங்களே கொடுத்துட்டு நாங்களே கரைக்கிறதில்லை, இல்லமாக்குறதில்லை, அவங்களே தான் இல்லமாக்கி போடுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ஒரு கூட்டத்துக்கு கொடுத்த சாட்சியத்தை நாங்க இல்லாமல் இல்லை, அவங்களே இல்லாமக்கி கொண்டாலே ஒழிய. அதனால எத்தனையோ வகையான பாக்கியங்களை எங்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, எங்களை நாட்டு மக்களுக்கு, எங்களை ஊர் மக்களுக்கு, எங்களை பாவத்தை வரக்கூடிய எங்களுக்கு எல்லாம் பல பாக்கியங்களை ஞானத்துகளை தந்திருக்கிறார். இதுல நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். அது அல்லாஹ்க்கு மாத்திரமாக இந்த ஞானத்தில் பாதிக்கப்பட்டால் அல்லாஹ் பறித்தெடுப்பான், தகுதியானவர்களுக்கு எல்லாம் ஒப்படைச்சிடுவான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லே பெரியவர்களே, அந்த அடிப்படையில இந்த அந்நிய மக்களோட நல்ல முறையில நடந்து கொள்வதை நாங்க நான் போல ஜும்மாலையும் கொள்கை ஞாபகப்படுத்தினேன். அதாவது நீங்க எல்லாரும் நாட்டுக்கு பாடுபடாட்டி பரவாயில்ல, ஒவ்வொரு முஸ்லீமும் ஆக குறைந்தது அவரோட யார் பழகுறாரோ, அந்நிய சகோதரர்கள்ல பொருட்கள் வாங்கல் வியாபாரங்கள் எந்த அந்நிய சகோதரிகளோட செஞ்சு கொள்றாங்களோ அவங்களோட நல்ல முறையில நல்ல அகலாக்காக நல்ல பண்பாக நடந்து கொண்டு அழகான முறையில கொடுக்கல் வாங்கலை செஞ்சு போடுறது. அடுத்தது நாங்க எந்த ஊர்ல எந்த பகுதியில வாழ்றோமோ அந்த பகுதியில வாழக்கூடிய அந்நிய மக்கள், எங்களை வீட்டை வளர்ச்சி சுத்தி இருக்கக்கூடிய அந்நிய சகோதரர்களோட நல்ல முறையில பழகி நல்ல பண்பாடுகளோட நடந்து எங்களால் ஏதுமான உதவிகளை செஞ்சு இப்படி நடந்து கொள்வோம் வேண்டாம். அதே போல எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க, எங்களுக்கு கீழே அந்நியவர்கள பலர்கள் வேலை செய்யலும், அப்படி வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தா அவங்களோட நல்ல அகலாக்காக நடந்து கொண்டாலே போதும், இந்த நாட்டில் எல்லாம் பெரிய மாற்றங்களை உண்டாக்குவோம். இந்த சிறிய ஒரு கூட்டம் கொதிச்சு கொண்டிருக்கிறாங்களே, பெரிய குழப்பி கொண்டிருக்கிறாங்களே, மாற்றமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களே, அதுக்கு நாங்க பதில் கொடுக்க தேவையில்லை. அல்ல அவர்களை கொண்டே பதில கொடுக்க வைப்பார், அவங்களோட சிலர்களை கொண்டே அவருக்குள்ள பதில் அல்ல அமைப்பான். அதனால மேலான சகோதரர்களே, அடிக்கடி இந்த விஷயத்தான் கவனம் செலுத்தும். அடுத்தது எங்கட கவனங்கள் அல்லாவின் பக்கம் எங்கட பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும். ஹாஜி அப்துல் வஹாப் சாப் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய பொறுப்புதாரி, அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய கருத்து, ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு 300 தடவை லா இலாஹ இல்லல்லாஹு சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன், இந்த இஸ்திக்ஃபார ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய முயற்சியானோ. அதே போல ஒவ்வொருத்தரையும் அவர் என்ன சொல்றார் என்றா, நீங்களும் தனிப்பட்ட முறையில செய்ய உங்களோட ஊர்களுக்கு போயிட்டு ஊர் மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்த இஸ்திக்ஃபார செய்ய சொல்லுங்க. ஏனென்றா இஸ்திக்ஃபார் அதிகமாக தேவைப்பட்ட காலம் ஆயிருக்கிறேன், அவ்வளவு பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறேன், இஸ்திக்ஃபார கொண்டு அல்லாஹ் கவலைகளை சந்தோஷமாக்குவான், நெருக்கடியிலிருந்து வெளியாக்குவான், எதிர்பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க்கு ஏற்பாடு செய்வான், குழந்தை பாக்கியங்களையும் அல்லாஹ் தருவான். இப்படி பல சிறப்புகள் ஹதீஸ்ல வந்திருக்க நேரம் இல்லை, அந்த சிறப்புகள் எல்லாம் இஸ்திக்ஃபாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறேன். குழந்தை ஒரு 300 தடவை ஒரு 10-20 நிமிஷம் தான் போகுது, லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த இஸ்திக்ஃபார் ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நீங்களுடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்திக்ஃபார செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா கயாமத்துடைய நாள் வரைக்கும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே வச்சிருப்போம் என்று அல்லாஹ் குர்ஆன் சொன்னான். மீனுக்கும் மீன் கட்சியவை அல்லாஹ்வுடைய கட்டளை படி இந்த இஸ்திக்ஃபார செய்யறதுனால, அதனால அந்த சிறப்பான இஸ்திக்ஃபார நாங்களும் செய்ய முயற்சியோம். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் பொருந்தி கொள்வானாக, இதுவரைக்கும் நடந்த குற்றம் குறைகளை மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் எங்கள் அனைவருடைய உள்ளத்திலையும் பாவத்தின் மீது வெறுப்பை போட்டுடுவாயாக, நல்ல காரியங்கள் மீது விருப்பத்தையும் ஆசையும் போட்டுடுவாயாக. மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நீ விரும்பக்கூடிய வழியிலே கழித்துக் கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் உள்ள முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லீம்களை நீயே பாதுகாப்பாயாக. எங்களுக்கு உன்னை தவிர வேறு ரப்பில்லையா அல்லாஹ், உன்னையே வணங்கி உன்னிடத்தில்
இடத்திலே பாதுகாப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக, இந்த நாட்டு மக்களையும் பாதுகாப்பாயாக, குறிப்பாக முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக, முழு உலகத்திலேயே வாழக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே நிம்மதியாக தீனோடு இமான் இஸ்லாத்தோடு வாழ்ந்து வரவிக்க தோஃபிக் செய்வாயாக. எதிர்காலங்களையும் சைதாக்கி வைப்பாயாக. எங்களோட கஷ்டங்களை நீக்கிவை யா அல்லாஹ், எங்களோட கவலைகளை நீக்கிவை யா அல்லாஹ், எங்களோட பொறுப்புகளை நிறைவேற்றி தந்தறியா அல்லாஹ், எங்களோட கடன் பாடங்களை நேசாக்கிவை யா அல்லாஹ், குடும்ப பாடங்களை நேசாக்கிவை யா அல்லாஹ், எங்களால தாங்க இயலாத சோதனைகள் எங்களுக்கு தந்துராதையா அல்லாஹ், எங்களால தாங்க இயலாத கவலைகள் எங்களுக்கு தந்துராதையா அல்லாஹ், மௌத்து வரைக்கும் எங்களையோ எங்களோட மனைவி மக்களையோ யாரிடத்திலும் கையேந்த வச்சிடாதையா அல்லாஹ், கண்ணியமா வாழ்ந்து கண்ணியமா மரணிக்க தௌஃபிக் செஞ்சிரியா அல்லாஹ், கடைசி நேரத்தை சிறப்பாக்கிவை யா அல்லாஹ், கடைசி நேரத்துல கலிமாவோடு யா அல்லாஹ் நீ எங்களை கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில உன்னை சந்திக்க தௌஃபிக் செய்வாயாக. வா அஹ்மது அவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.